விக்னங்கள் தீர்க்கும் விநாயக பெருமானை போற்றி போற்றி. ஓம் கங் கணபதியே நமோ நமக. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020. திருக்கணித பஞ்சாங்கப்படி வருகின்ற 2020 ஜனவரி மாதம் 24 தேதி சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார். காலபுருஷனுக்கு 10வது இடம், அதாவது தொழில் சாணம். தொழிலை குறிக்கும் இடத்தில் சனி பகவான் ஆட்சி வளம் பெறுகிறார். அதிகமாக வழக்கில் சனி பகவான் கெடுதலை செய்யும் ஒரு கிரகம் என்ற ஒரு பார்வை பலரிடம் காணப்படுகிறது. இதற்கு விதிவிலக்காக சனி பகவான் நமது கர்ம பலனை குறைப்பவன், அதாவது பிறவி பந்தத்தில் இருந்து நம்மை விடுபடச் செய்பவர் சனி பகவான். மேலும் கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் பெற்றவர், அதாவது சிவபெருமானால் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டு சனீஸ்வர பகவான் என்று வழங்கப்பட்டவர். இவரது நிறம் கருப்பு, நீலம். சனி பலம் பெற்றால் ஜீவனக்குறைவு இல்லை, கர்மம் செய்ய குழந்தைகள் உண்டு, சொத்து உண்டு. மேலும் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் என்ற பழமொழியும் உண்டு. சனி பகவான் கொடுப்பதற்கு காலதாமதம் செய்வார், ஆனால் நிலையானதாக கொடுப்பார். சனி திசையில் வாங்கக்கூடிய சொத்துக்கள் தலைமுறைகளை தாண்டி நிற்கும். ஜாதகத்தில் சனி அல்லது குரு பலம் பெற்று இருந்தாலும், குருவுக்கும் சனிக்கும் தொடர்பு இருந்தாலும், ஜாதகத்தில் குரு மற்றும் சனி இவர்களின் சாரத்தில் கிரகங்கள் இருந்தாலும், 9 மற்றும் 10 அதிபதி தொடர்பு இருந்தாலும், ஜாதகர் வாழ்க்கையில் கடைசியில் சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சுய நட்சத்திர சாரம் பெறுவது, ஆட்சி உச்சம் தன் வீட்டை தானே பார்ப்பது போன்ற அமைப்பில் இருந்தால் சனி பலமாக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக ஜாதகத்தில் நிறைய கிரகங்கள் சுய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் ஜாதகர் நிச்சயம் வளர்ச்சி பெறுவார். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் ஜாதகர் வளர்ச்சி காண்பார். சனி பகவானை மந்தன் தாமத கிரகம், அதாவது உதாரணமாக 4 இடத்தில் சனி பகவான் இருந்தால் வீடு அமைய தாமதமாகும். வீடு கட்டும் பொழுது கட்டி முடிக்க காலதாமதமாகும், ஆனால் கவலை கொள்ள தேவையில்லை. சனி 4 இருந்தால் காலதாமதமாக வீடு கட்டுவதுதான் நல்லது. சனி பகவானின் குணங்களாக சந்தேக குணம், மூத்த சகோதரன், அதாவது காலபுருஷனுக்கு 11 வீட்டு அதிபதி இவர். தனிமையான நிலைமையை குறிப்பார், நேர்மையான நடவடிக்கைகளை குறிப்பார். சுய தொழில், தந்தையின் தொழில், தாழ்வு மனப்பான்மை, முதிர்ந்த தோற்றம், நரைமுடி, இரும்பு, கஞ்சத்தனம், வறுமை, கஷ்டம் ஆகியவற்றை குறிப்பார். இவரது நடவடிக்கைகளாக மெதுவாக செயல்படுதல், எண்ணெய் வித்துக்கள், சோம்பல், கசப்பு, புளிப்பு, இருட்டு ஆகிய இடங்களை குறிப்பார். அருவறுப்பான, அழுக்கான, கசடு, குப்பை மேடுகள், படிக்கட்டுகள் ஆகிய இடங்களையும் குறிப்பார். திசையாக மேற்கு திசை. சனி பகவானின் குணமாக தன்னை அழகுபடுத்தி கொள்ளாது இருத்தலை கொடூர விபத்து, ஊனம், மண்ணாராய்ச்சி, பதுக்கி வைத்தல், கலப்படம், உடைந்த பற்கள், நீண்டகால நோய், பயன்படாத பொருட்கள், நீல நிறம், சுடுகாடு, கழிவறை ஆகிய இடங்களை குறிப்பார். அஸ்வினி 1 பாதத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக அருளை பெற்றிருப்பார்கள். தனவந்தனாகவும் புத்தி சாதுரியத்தினால் புகழையும் செல்வத்தையும் பெறுவார்கள். அஸ்வினி 2 பாதம் பிறரிடம் பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவார்கள். வாதம் செய்வதிலும் வல்லவர்கள். அஸ்வினி 3 பாதம் அறிவு, விஞ்ஞானம், சாஸ்திரம் ஆகியவற்றில் ஆசிரியரைப் போல நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிக்கும் குணம் கொண்டவர்கள். அஸ்வினி 4 பாதம் திறமை மற்றும் திடமான புத்தி கூர்மை பெற்றிருப்பார்கள். மற்றவர்களை எளிதாக கிரகித்து கொள்ளும் சக்தி பெற்றவர்களாகவும் நீதி நேர்மை உண்மையான வழிகளை பின்பற்றியும் இருப்பார்கள். பரணி நட்சத்திரம் 1 பாதம் நற்குண நற்செய்கைகளுடனும் எதிரிகளை சுலபத்தில் வெற்றி கொள்பவர்களாகவும் நன்றி அறிவு உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். பரணி நட்சத்திரம் 2 பாதம் திறமைகளை கொண்டவர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு பழகும் குணம், தான தர்மங்கள் செய்யும் இயல்புடையவர்களாகவும் இருப்பார்கள். எதிரிகளை எளிதில் வெற்றி பெறும் சக்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். பரணி நட்சத்திரம் 3 பாதம் அதிர்ஷ்ட தேவதைகளின் அருளினால் எக்காரியங்களிலும் வெற்றியை பெற்றும் சந்தோஷங்கள் சௌகரியங்களுக்கு குறையில்லாமலும் வாழ்வார்கள். பரணி 4 பாதம்
ஒரு சாதாரண தொழில் அல்லது வேலைகளை செய்பவர்களாக இருப்பார்கள். தன்னுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதில் சாமர்த்தியசாலிகளாக இருப்பார்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். வீடு, மனை, வாகனம் முதலிய சொத்துக்களுடனும் சகல ஐஸ்வர்யங்களுடனும் செல்வந்தர்களாகவும் முன்கோபமுடையவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் அதிக பற்றுதல் இல்லாமல் அதிக திறமைகளுடன் இருப்பார்கள். இந்த சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜனவரி 24 பிறகு, அதாவது சனி பெயர்ச்சிக்கு பிறகு எவ்வாறு பலன்களை வழங்குவார் என்பதை பார்ப்போம். சனி பகவான் மேஷ ராசிக்கு 10 மற்றும் 11 வீட்டு ஆதிபத்தியத்தை பெற்றவர். மேலும் சனி பகவான் மேச ராசியில் நீசமடைவார். மேச ராசியில் சனி பகவானுடன் செவ்வாய் பகவானோ அல்லது சூரிய பகவானோ இணைந்து காணப்பட்டால் அவர் நீசபங்கம் அடைவார். சந்திர கேந்திரத்தில், அதாவது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தாலும் நீசபங்கம் பெறுவார். செவ்வாய் பகவான் இவரது ராசியான மகர ராசியில் உச்சம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் நீசபங்கம் பெற்றிருப்பார். இவ்வாறு தங்களது சுய ஜாதகத்தில் சனி பகவானின் சுய பலம் பொறுத்தே இந்த கோச்சார பலனும் அமையும். ஏனெனில் பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவை பொறுத்தே நாம் ஜாதக பலன்களை கணிக்க முடியும். மேலும் கோச்சார பலன்கள் ஒரு துணையாக இருக்கும். சுய ஜாதகத்தின் வலிமையில் கிரகங்கள் வலிமை பெற்றும் கோச்சாரத்தில் அதே கிரகங்கள் வலிமை பெற்றும் இருந்தால் தங்களுக்கு அதிகபட்ச சுப பலன் கிடைக்கும். தங்களது பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் மகரத்தில் இருந்து அவர் அச்சி பலம் பெற்றிருந்தும் தற்சமயம் கோச்சாரத்தில் அதே இடத்திற்கு சனி பகவான் வந்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஒரு மேம்பட்ட நற்பலனே நடக்கும். ஏனெனில் 10 தொழிலை குறிக்கும் ஸ்தானம். எனவே தொழிலில் அபிவிருத்தி, சுய தொழில் உண்டாதல், மேலும் தொழிலில் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கும் பதவி உயர்வு கிட்டும் ஒரு சிறப்பான காலகட்டமே இந்த சனி பெயர்ச்சி. மேலும் மகரத்தில் ஏனைய கிரகங்கள் இருப்பினும் அவ்விடத்தில் சனி பகவான் தொடர்பு கொள்ளும் பொழுது அதற்கு தகுந்தபடி பலன்களை வழங்குவார். உதாரணமாக செவ்வாய் பகவான் மகரத்தில் வீட்டிலிருந்து உச்சம் பெற்றிருந்தால் அதே இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது ஆட்சி பலத்தில் இருப்பார். எனவே கூடுதல் நற்பலன்கள், அதாவது கட்டிடம், பொறியியல், மருத்துவம் போன்ற பல துறைகளில் மேம்பட்ட சாதனைகள், ஆராய்ச்சி துறையில், இராணுவம், விளையாட்டு, சாதனை செய்தல் போன்ற பல விடயங்களில் மேம்பட்ட நற்பலனே கிடைக்கும். சரி, இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். சனி பகவான் காலபுருஷனுக்கு 10 இடத்தில், அதாவது மேசராசிக்கும் 10 இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். அவருடன் அவர் ஆட்சி பலம் பெறும் சமயத்தில் சனி பகவானுடன் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் ஆகிய நால்வரும் இணைந்திருக்கின்றனர். சூரியன் மேசராசிக்கு 5வீட்டு அதிபதி. 5வீட்டு அதிபதி 10 இருப்பது. 5வீட்டு அதிபதி 10 இருப்பது சுய தொழில் அல்லது பூர்வீகமாக செய்து வரும் தொழிலில் சிறப்பான மேநிலையை பெற்றுத் தருவார். 2வது விளையாட்டுத்துறை மற்றும் காதலித்து திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டாகவே இது அமையும். சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனால் கெடுபலன்களை குறைத்து நற்பலன்களையே வழங்குவார். மேலும் தனது 3வது பார்வையாக 12வீட்டை பார்ப்பதால் சுப விரயங்களை ஏற்படுத்தி தருவார். அதாவது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், புதிதாக தொழில் தொடங்குவதற்கு ஏதேனும் வங்கிக் கடன் மற்றும் தொகை வருவதற்காக நீங்கள் காத்திருந்தால் அந்த தொகைகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்ந்து உங்கள் பணியை நீங்கள் சிறப்பாக முடிக்கும் ஒரு காலகட்டமே இந்த சனி பெயர்ச்சி. வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கும் வெளிநாட்டில் குடியுரிமை மற்றும் நிரந்தர வாசம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமே இந்த சனி பெயர்ச்சி. மேசராசிக்கு சனி பகவான் கெடுதல் செய்வார், அதாவது செவ்வாயுடன் பகை என்ற ரீதியில் கெடுதல் செய்வார் என்றாலும் அவர் தற்சமயம் அவர் பெற்றிருக்க ஆதிபத்தியத்திற்கும் மேலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதனாலும் அதிகபட்ச நற்பலன்களை மட்டுமே தருவார் இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான். மேலும் மறைமுக படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் மறைமுக தேடல்கள், பூமி தோண்டுதல் மற்றும் கனிமம் சம்பந்தப்பட்ட துறைகள், இரும்பு, எஃகு போன்ற சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரிபவர்களுக்கும் ஒரு சிறப்பான காலகட்டம். மேலும் தொழிலாளர் வாழ்க்கையில் ஒரு சிறந்த காலகட்டம் எனலாம். தொழில்துறையில் பணிபுரிபவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கவும் அவர்கள் பணிபுரியும் இடங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஆகியவை ஏற்படவும் வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். மேலும் சனி பகவானுடன் புதன் பகவானும் சம்பந்தப்படுவதால் அறிவி சம்பந்தப்பட்ட துறை, அதாவது
பேச்சு எழுத்து கலை ஓவியம் கணினி அதாவது உடல் உழைப்பை தவிர்த்து மூளையை மூலதனமாக கொண்டு செயல்படும் தொழில்கள் அனைத்திலும் வெற்றியே ஈட்டி தருவார் சனி பகவான். மேலும் மேசராசிக்கு புதன் பகவான் 3 மற்றும் 6 வீட்டு ஆதிபத்தியத்தை பெற்றவர். மேலும் 3 இடத்தில் ராகு பகவான் வீட்டிருப்பதால் அயல்நாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு அந்நிறுவனத்துடன் தொழில் செய்து கொண்டு வருபவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் எனலாம். இதனால் வரையில் வேலை கிடைக்காதவர்களுக்கும் அரசு துறை மற்றும் தனியார் சம்பந்தப்பட்ட துறையில் வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு பணிக்கு காத்திருப்பவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஆண்டு எனலாம். இந்த மேசராசிக்காரர்கள் இதனால் வரையில் வேலையில் ஏதேனும் பிரச்சனை இருந்து வேலை மாறுதலுக்காக காத்திருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக மாற்றம் கிட்டும். மேலும் தொழிலில் இதனால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி வருமானம் மேம்படும், செலவுகளை சமாளிக்கும் வரவுகள் ஏற்படும். இதனால் வரையில் வீடு கட்டுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் கட்டிய வீடு கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருப்பவர்களுக்கும் வீடு கட்டி முடித்து புது வீட்டிற்குள் தங்கள் வாழும் ஒரு சூழல் ஏற்படும். மேலும் மனைவி வகையிலான ஆதாயங்கள் மற்றும் அனுகூலங்களை பெறுவீர்கள். பெண்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். தங்களது பங்குதாரர்களாக பெண்கள் இருப்பின் அவர்களால் உங்களுக்கு மேன்மையே ஏற்படும். தனது 7 பார்வையாக கடகராசியை பார்ப்பதால் தாயாரின் உடல்நிலை மேம்படும். தாயார் வழி உறவுகளும் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலும் அயல்நாட்டில் வசிக்கும் தொழிலாளர்களுக்கு இவ்வாண்டு பணி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு ஏற்படும். பல வகையில் முன்னேற்றங்களை காணும் ஒரு காலகட்டமே இது. சனி பகவான் தனது 10 பார்வையாக காலபுருஷனுக்கு 7 வீடான துலாம் ராசியை பார்ப்பதாலும், மேலும் இந்த சனி பெயர்ச்சியின் பொழுது சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு 2 அதாவது வாக்கு மற்றும் குடும்பம் மற்றும் செல்வத்தை குறிக்கும் ஸ்தானமான 2 இடத்தில் இருக்கிறார். அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பலத்தில் இருப்பதால் இதுவரை திருமணமாகாமல் காத்திருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் வாய்ப்பு. சொத்து மற்றும் விலங்க பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இதுநாள் வரை உங்கள் கைக்கு கிடைக்காமல் பிரச்சனைக்குரியதாக இருந்த இடங்கள் அனைத்தும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து தாங்கள் அச்சொத்தை அனுபவிக்கும் காலகட்டம் இது. செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதாவது மேசராசிக்கு 8 இடத்தில் ஆட்சி பலத்தில் இருந்து தனது 7 பார்வையாக 2 வீட்டை பார்ப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகளை தவிர்த்து அனைத்தும் சுமூகமாக நடக்கும். மேலும் பண வரவுகள் தாராளமாக இருக்கும். இதனால் வரை இருந்து வந்த பணப்பற்றாக்குறை மனமகிழ்ச்சி அற்ற நிலை அனைத்தும் நீங்கும். எனினும் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. இவ்வாண்டு இந்த சனி பெயர்ச்சியால் பலன் பெறும் துறைகளாக கணினி மற்றும் எழுத்து பேச்சு அறிவு சம்பந்தப்பட்ட தொழிலில் வேலை பார்ப்பவர்கள் மருத்துவம் கட்டிடம் பொறியியல் மண்வளம் நீர்வளம் மற்றும் கனிமத்துறைகளில் பணிபுரிபவர்கள் இரும்பு மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிபவர்கள் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள் இவ்வனைவரும் இவ்வாண்டு தொழிலில் அபிவிருத்தி மற்றும் தொழிலில் முன்னேற்றம் பதவி உயர்வு பெற்று மேம்பட்டு வாழ்வார்கள். ஜென்ம லக்னம் மேஷமாக இருந்தால் தொழிற்சான அதிபதியாக சனி பகவான் வருகிறார். பொதுவாக தொழில்காரகன் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் இந்த லக்னத்திற்கு 10 அதிபதியாக வருவதால் அவர் சுக்கிரன் புதன் குரு போன்ற கிரகங்களின் சேர்க்கை பெற்று பலமாக அமைய பெற்றால் சொந்த தொழில் செய்து அதன் மூலம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். மேலும் சிற லக்னங்களுக்கு 11 வீட்டு அதிபதி பாதகாதிபதி என்ற காரணத்தினாலும் சனி பகவான் இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதியாகவும் வருகிறார். வேலையாட்களிடமும் தொழில் விஷயங்கள் சார்ந்த முதலீடுகள் செய்கிற போதும் முன்னெச்சரிக்கையுடன் இருந்து நிலையான விஷயங்களை மட்டும் முதலீடும் செய்தால் லாபங்களை அடைய முடியும். மேலும் 10 அதிபதி சனி பலமாக அமைய பெற்று சுபர் பார்வையுடன் இருந்தால் இரும்பு எந்திரங்கள் வண்டி வாகனங்களின் மூலம் அனுகூலங்கள் பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் தொழில் கடின உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள் போன்றவற்றை செய்ய நேரிடும். சனி சுக்கிரன் மற்றும் புதனுடன் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் யோகம் பலரை நிர்வாகம் செய்து சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும். அது மட்டுமின்றி வணிகம் வியாபாரம் ஏஜென்சி கமிஷன் தொடர்புடைய தொழில்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தும். சனி பகவானும் குரு சேர்க்கை பெற்று பலமாக இருந்தால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடையாலும்
கொடுக்கல் வாங்கல், ஏஜென்சி கமிஷன் போன்றவற்றாலும் சம்பாதிக்கும் வாய்ப்பு உண்டாகும். இது மட்டுமின்றி மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் துறை, வக்கீல் பணி, நீதித்துறை, இன்சூரன்ஸ் போன்றவைகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் உண்டாகும். குரு பகவானுக்கு 10 வீடு நீசம் வீடு என்பதால் குரு வக்கரம் பெற்றிருந்தாலோ, உடன் சனி அமைந்திருந்தாலோ, உடன் சனி அமர்ந்திருந்தாலோ மட்டும்தான் கௌரவமான பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மேற்கூறியவாறு குரு அமையப்பெற்று புதனுடன் இணைந்திருந்தால் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர், பேராசிரியர்களாக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதில் வல்லவராக விளங்கக்கூடிய வாய்ப்பு, வங்கி பணிகள் போன்றவற்றின் மூலமும் சம்பாதிக்க முடியும். கோச்சாரத்தில் ராசிக்கு 10 இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் என்ற விதி உள்ளதால், எனவே சனி பகவான் ஆட்சி பெறும் காலகட்டத்தில் சூரிய பகவானின் இணைவு பெற்றிருப்பதாலும் செய்யும் அனைத்து வித முயற்சிகளிலும் இந்த மேசராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. மேலும் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைவால் கிட்டும் புதாதித்ய யோகம் ஏற்கனவே ராசிக்கு 9 இடத்தில் குரு மற்றும் கேது சேர்க்கையால் குரு சண்டாள யோகமும் விற்றிருப்பதால் இந்த மேசராசிக்காரர்கள் அதிகபட்ச தன வரவும் தொழில் வரவும் புதிய முயற்சிகளில் வெற்றியும், வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைத்தும், சுய தொழில் செய்பவர்களுக்கு அதில் வெற்றியும் கிட்டும். மேலும் சுக்கர பகவானின் இணைவும் அதிகபட்ச நற்பலன்களையே இந்த மேசராசிக்கு வழங்கிடும். ஏனெனில் மேசராசிக்கு 2 மற்றும் 7 வீட்டு ஆதிபத்தியம், அதாவது தனம், வாக்கு, குடும்பம் மற்றும் மனைவி மற்றும் பங்குதார ஸ்தானமான ஆதிபத்தியத்தை பெற்றுள்ள சுக்கர பகவான் மேசராசிக்கு ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேம்பட்ட நற்பலன்களையே வழங்குவார். இந்த மேசராசிக்காரர்கள் இந்த 2020 ஆண்டில் வரவிருக்கும் சனி பெயர்ச்சியில் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று மன நிம்மதியுடன் திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். இதுவரை இந்த ஒளிவழி பதிவை கேட்டுக்கொண்டிருந்த உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் மானுட சுரேஷின் அன்பு வணக்கங்கள். எனது பதிவுகளை பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. உங்களது விமர்சனங்களை எனது மின்னஞ்சல் முகவரியான manudamsuresh@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மறக்காமல் பதிவிடவும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.